Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello everyone. Welcome to Admm Gaming Tamil Channel. இது நம்ம வாக் பட்ஸ்ல கேடினா ரெண்டே ரெண்டு முக்கியமான அப்டேட் மட்டும் தான் வந்து பார்க்க போறோம். வேற எதுமே வந்து பாத்தீனா நம்ம இந்த வீடியோல வந்து கவர் பண்ண போறது கிடையாது. சோ இதுல வந்து பாத்தீனா நமக்கு வந்துட்டு இன்னைக்கு 12 மணிக்கு வர அந்த நம்ம ரிடீம் கோட் கொடுக்கறேன்னு சொன்னானுங்க. நான் வந்து பாத்தீனா அத பத்தி கன்சிடர் பண்ணல. ஏன் அப்படினா அது எப்படியும் வந்து ஒரு 50 பேர் தான் தர போறானுங்க. சோ அது வந்து பாத்தீனா ஹிந்தி காரனுங்க அவனுக்கு அது கொடுப்பானுங்க நினைக்கிறேன். அது எப்படி எடுக்க போறானுங்க, எப்படி கொடுக்க போறானுங்க எதுமே வந்து தெரியல. சோ அதனால வந்து பாத்தீனா அத பத்தி பேசவேனா. இந்த வீடியோ போடும்போது வந்து பாத்தீனா 12 மணிக்கு மேல இருக்கும். நேத்து போட்ட வீடியோ பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து செக் பண்ணி பாத்துるப்பீங்க. ஓகேவா? இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்னடா இது வேற அக்கௌண்ட்ல இருக்கிற என்ன நூபகுன் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு சர்வரு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்துருக்குது. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வரும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ கார்டு சொன்னி நிறைய பேர். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படி காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது என்ன ஈவெண்ட் அப்படின்றது பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஈவெண்ட்னே தெரியாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கி வீல், லக்கி வீல் இல்லை டிஸ்கவுண்ட் வீல் அப்படி சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு தெரியுமா? ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து வந்துருக்குது. ஸோ நான் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்குலாம் வந்துட்டு ஒரு டைமண்ட்லாம் வந்து கார் ஸ்கின் இருக்குல்ல, அந்த என்னது லம்போயின்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் கார் ஸ்கின் இருக்குல்ல, அது ஒரு டைமண்ட்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொருக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின் மாதிரி இப்போ வந்து ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹேக்கர் ஸ்டோரும் வரும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு லக்கிவிலுக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் மட்டும்தான் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்றைக்கு ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வரப்போகிற 21ஆம் தேதி. ஓகே வாம்ஸ், 21 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுதான் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஆனால் இந்த டிஷர்ட் இதெல்லாம் வராது மக்களே. இதுக்கு வேலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மொதல் ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டணா ஸ்கின்னும் அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி பண்டல், அதாவது ரேம்பேஜில் வந்துட்டு ஒரு ரெட் கலர் லேடி பண்டல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு ஃபீமேல் பண்டெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்றது வரையும் வந்து சொல்லலை. ஸோ அது வந்து என்னன்றதை நம்ம வந்து வந்தப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே 5 டைமண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, ஆனால் நம்ம சொல்ல வரும்போது 1 டைமண்ட் வரும் அப்படின் மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ இந்த ஈவெண்ட் வந்தால் போதும் அப்படின்னு மாதிரி தான் என்னோட மைண்ட் தாட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50-80% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து மெகா லக்கியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு 5 டைமண்ட்ஸோ இல்லை 1 டைமண்டோ இல்லை 9 டைமண்டோ உங்களுக்கு உழுகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஸ்பின் வந்து கொடுத்துருக்கிறானே, சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா போடுமே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் உழுகும், 80, 90, 50. ஓகே, 50 வந்து கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணாத அக்கௌண்ட் தான், இருந்தாலும் வந்து 50 கொடுத்துருக்கானுங்க. ஸோ 50 கொடுத்ததுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 150 டைமண்டுக்கு டிஷர்ட் தரானுங்க, ஒருத்து தான் கண்டிப்பாக. ஸோ அது மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் போலேயும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், நீங்களே வந்து பார்த்துட்டீங்களா? ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கிறத விட நல்லா தான் வந்துருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஷர்ட்டு ஒரு ட்ரௌசர் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஷர்ட்டு 2 ட்ரௌசரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லதாகவும் நடக்கலாம், இல்லை வந்துட்டு லக்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டதாகவும் நடக்கலாம். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சார் வரும்போது வந்து பார்க்கலாம். இந்த ஒரு ஈவெண்ட்டை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டைமண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் பார்க்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்னைக்கு அந்த ட்ரெஷர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ட்ரெஷர்னாலே என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டு அப்படி போயிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரெஷர் வந்து கிடைக்கும், அது எப்படி எடுக்கிறது ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கேமுக்குள்ளே வந்துட்டு நமக்கு மேப்பில் காட்டுவானுன்னு நினச்சேன். ஆனாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து எனக்கு இல்லை மக்களே. சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்கிறீங்க, சில பேருக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க, அது எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரிய மாட்டுது. ஆனால் இன்றைக்கான ட்ரெஷர் வந்து எங்கே இருக்குது, அதாவது June 19 ட்ரெஷர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேட்லிஸ்ட்டு வருது இல்லையா. ஸோ கேட்லிஸ்ட்டுவால் அந்த எண்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ரோட் கொடுத்துருப்பானுங்க. அந்த ரோட்லேயே எப்படி நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோன்ற சம்பளம் வந்து காட்டும். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் வந்துருக்குது, ஒரு பால் மாதிரி சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறதுங்க அது என்னன்னே தெரில, பஞ்சபூதத்தில் ஏதோ ஒன்றுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா அது ஒரு இடத்துல உங்களை கூட்டு போய் நிப்பாட்டும். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப்படி மண்ணுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று வரும் மக்களே. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெஷர் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்படி தூக்கிட்டு கொண்டு வந்துருங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நம்ம தான் எடுத்துட்டோம்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து எலிமினேட் ஆனிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது, ஏதாவது எனிமிட்ட சாகுங்க இல்லைனா மேட்சை முடிச்சுட்டு வாங்க. ஓகேவா? ஸோ நான் சும்மா இருக்க மாட்டோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல போய் எடுத்துட்டேன். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனிமி வந்தானுங்க, தேவையெல்லாம் போய் அடி வாங்கி செத்துப்பிட்டேன். ஸோ இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லது தான், நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வீடியோ எடுக்கிறதுக்கு தான் போனோம். ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, நான் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வந்து இந்த பண்டல்ஸை வந்துட்டு நமக்கு இந்த 3 டே 1 டே அப்படி கொடுப்பானுங்க நினச்சேன். லைட் பாஸில் வந்து முன்னே அப்படி கொடுத்தானுங்க, ஞாபகம் இருக்குதா? ஸோ லைட் பாஸை வந்து 1 டே 7 டே அப்படி கொடுப்பானுங்க.
ஸோ அந்த மாதிரி கொடுப்பானுங்கன்னு நினச்சேன் நான். ஸோ ஆனால் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போலாம் கொடுக்கல, போ பார்க்கலாம் ஏதாவது வந்து மாற்றங்கள் ஏற்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு டோக்கன் தான் கொடுக்குறானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அதோட ட்ரெஷர் பிளேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிற டைம் காலையில் 10 மணிக்கு தான் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று இருந்தது தான் இருக்கும் முக்கியவா. ஸோ இன்னைக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளை காலையில் 10 மணிக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ பிளேஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மேலே நீங்கள் வந்து எடுங்க. அண்ட் இது கூட நம்ம இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து வந்து பார்த்தலாம். ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த அப்டேட் வந்து கிடச்சிச்சு. ஸோ நேற்றே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் நாளைக்கு 12 மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடீம் கோட் வந்து கொடுக்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடீம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த போஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லையும் சரி இல்லை இன்ஸ்டாகிராம்லையும் சரி இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருந்தானுங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 10K ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த குபிட்ஸ் கார் வந்து ஃப்ரீயாகவே தரும், அதாவது பெர்மனெண்ட் கிடையாது, டெம்பரரியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 டேஸ் வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10K ஷேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஆனால் அந்த ஒரு 50K ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகல நினைக்கிறேன். சார்ந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குபிட்ஸ் காருக்கு மட்டும் அந்த ஒரு ரெடீம் கோட் வந்து தந்துருக்கிறானே. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்தலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ அப்படின்னா அந்த ஒரு எக்ஸமேட் வந்து கொடுக்க மாட்டானுங்களா ப்ரோ, 50K ஷேர் பண்ணால் தான் கொடுப்பானுங்களா இனிமேலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இனிமேலுக்கு அது தரதுக்கு வாய்ப்பு இல்லை நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன டைமுக்குள்ளே பண்ணால் மட்டும்தான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவானுங்க, இல்லை அப்படின்னா பண்ண மாட்டானுங்க. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த குபிட்ஸ் கார் மட்டும்தான் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ ஆனால் அந்த ஒரு எக்ஸமேட் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தே வந்து கிடையாது, ஏன்னா எக்ஸமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி ஃபார் 50 மெம்பர்ஸ்க்கு, சாரி 50 பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க மக்களே. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குபிட்ஸ் கார் எடுக்கிறதுக்கான அந்த ரெடீம் கோட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன், மறக்காம வந்து பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ YXYIIIGTLHGJX ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு. ஸோ மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12 கரெக்டாக வந்துருக்குது. 10 ரெடீம் கோடெலாம் கிடையாது, 12 கொடுத்துருக்குறானுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு குபிட்ஸ் கார் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா குபிட்ஸ் கார்லாம் வந்து இறங்கி வந்து தரானுங்க. ஆனால் என்ன இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 டேஸ் தான். ஸோ இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் யாராவது பிகினர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து இதை கிளைம் பண்ணுறது அப்படின்ற சொல்லிடுறேன். ஸோ சொல்கிற வெப்சைட்டில் வந்து போய்க்கோங்க, அது ஃப்ரீ ஃபயர் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிவார்டு பேஜ் வந்து வரும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணும். நீங்கள் வந்து கூகுள் வச்சுருந்தீங்கன்னா கூகுள், இல்லை வந்து ஃபேஸ்புக் வச்சுருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ஏதோ ஒன்று எதில் வந்து ஐடி வச்சிருக்கீங்களோ அதை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் இந்த கோடை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் வந்து கிடச்சிடும். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் க்ளைம் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற தலைத்திலையோ சொல்லிக்கிற மக்களே. அப்படின்னு மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். சரி இருக்கும், டாடா பேசி, ஸ்டே கே, பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.